செல்லம் அப்பா 50 ரன் அடிச்சுட்டா இருப்பாரு, கைத்தட்டு கைத்தட்டுன்னு டாரல் மிச்சலோட ஒய்ஃப் தன்னுடைய பொண்ணு கிட்ட ஸ்டேடியம்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்கா ஹெட்போன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா, அப்பா 50 ரன் அடிச்சுட்டாரா, சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி என்கரேஜ் பண்றாங்க. இந்த வீடியோ பாக்குறதுக்கே செம கியூட்டா இருக்குங்க. சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடந்துச்சு. டாரல் மிச்சல் எப்பங்க நீங்க அடிப்பீங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைய நாளில் நமக்கு அதுக்கான ஒரு பதில் கிடச்சிருக்குங்க. 14 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவரை வாங்கினது சும்மா இல்லைப்பா, ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு மனுஷன். சூப்பரான ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டார். அது மட்டும் இல்லாமல் 5 கேட்சை பிடிச்சாருங்க. எங்கே போனாலும் டாரல் மிச்சலோட மூஞ்சியை தான் பார்க்க முடிஞ்சுது. எப்படி தான் பால் பறந்து போனாலும் மிச்சலோட கையில் போயிட்டு அழகாக உட்காந்துருச்சு. ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து பார்த்தோம். அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கும் போது அவங்களோட ஒய்ஃப் வந்து செம்ம சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் ஒழுங்கான ரன்ஸ் எடுக்கலை. அண்ட் இன்றைக்கி கரெக்டான டைமில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி. அவங்க ஒய்ஃபு கை தட்டி அவரை சேரப் பண்ணாங்க. பக்கத்தில் அவங்களோட பொண்ணு ஐபேட்ல பாட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, ஹெட்போன்ஸ் எல்லாம் போட்டுட்டு. இங்க பாரு, அப்பா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, சேர் அப் பண்ணு கை தட்டு அப்படின்னு சொல்ல அந்த குழந்தையும் நம்ம அப்பா அடிச்சிட்டாராமா, வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மொமெண்ட் பாக்குறதுக்கே செம்ம கியூட்டா இருந்ததுங்க. நம்பர் 3ல இறங்கி சூப்பரா ஒரு ஹாஃப் செஞ்சுரி, 5 கேட்சு, இதெல்லாம் பார்க்கும் போது சின்னத்துல சுரேஷ் ரெய்னா ஞாபகம் வந்துட்டு போகுது. இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு யாரோட இன்னிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் செய்திகளுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.